Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. Divagaran பேசும்பொழுது சொல்றாரு, நாங்க முதல்ல தனபால தான் முதலமைச்சர் ஆக்கணும், ஒரு தலித்த ஒருத்தர் வந்து ஆக்கணும் நாங்க நினைச்சோம். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எம்எல்ஏவையோ கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தி இருந்தா இந்த நிலைமை அதிமுக வந்திருக்குமா? ராஜவேலு அவர் தான் மற்றவங்க மற்றவங்களை என்ன கேட்கறது வந்ததுன்றாங்க. சொல்றது தப்பா இருந்தா அவங்க எல்லாம் மறுப்பு தெரிஞ்சிருப்பாங்களா? தினகரன்லாவோ இப்போ அவர் செய்தி சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு அந்த மாதிரி நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்னதான் நடந்தது? உண்மையை சொல்லட்டுமா? ரொம்ப பேர் கோச்சிக்குவான், கோச்சிட்டா கோச்சிட்டு போவான். பல கோடிகள் கைக்கு வந்தது. அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மூணு என்பதற்கு நானே சாட்சி. அந்த ரிசார்ட்ல ஆழகாலம் பிடி பிடி பிடின்னு ஒருத்தருக்கான படத்தை வாங்கிட்டு எகிரி ஓடிட்டான். அடுத்து மூணு பேர் மேல சந்தேகம், தேடுறோம் ஆளை வச்சு. அண்ணா அவர்கள் நாணயத்தை வெளியிடும் பொழுது பேர் அண்ணாதுறைன்னு பேர் இருக்கு. கலைஞர் நாணயத்தை வெளியிடும் பொழுது தமிழ் வெல்லும் இருக்கு, அவர் கைப்பட எழுதுண்டு. எம்ஜிஆர் காயன்ல எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு சார், இவனுக்கெல்லாம் மான மரியாதை இருக்கா? எவ்வளவு சீனியர் லீடர் இருக்கானுங்க, நாக்க புடிங்கிட்டு சாகிறது இல்ல இவனுங்க. என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க உட்காந்து சீயமாங்க? அதையெல்லாம் கவனிச்சிருக்கணும். விஜய் 2026 அதிமுகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கோபம் அவர் மேல உங்களுக்கு? எனக்கு என்ன கோபம்? இதெல்லாம் ரொம்ப டூ மச். இல்லப்பா, இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நான் ஒன்னே ஒன்று நக்கீரனுக்கு ஃபைல் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிட்டேன், அதனால் பரவாயில்ல சார். அதனால் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு பேசுகிறவன் புகழேந்தி, அதை பற்றி கவலை இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜவேலு சார். வணக்கம் நக்கீரனுக்கு. வணக்கம் பார்க்கின்ற நேயர்களுக்கு. எப்பொழுதும் போல் எனது நெஞ்சார்ந்த நன்றி. திவாகரன் பேசும்பொழுது சொல்கிறார், நாங்கள் முதல்ல தனபால தான் முதலமைச்சர் ஆக்கணும், ஒரு தலித்த ஒருத்தரை வந்து ஆக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே அது ஒத்துழைக்கலை அதிமுக அந்த காலகட்டத்தில். அப்போ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் ஒற்றுமையாக இருந்தீங்க. கூத்தூரில் நடந்த விஷயங்கள் தெரியும், அதில் நீங்கள் சசிகலா அம்மையாரோட இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே உங்கள் பங்களிப்பும் அதில் இருந்தது. என்ன நடந்தது? சாட்டில் கூடியதே இருந்தேன். கரிடாரில் நடந்து வரும்பொழுது நான் கூடிய வருவேன். அந்த வழியில் நிறுத்தி ஒரு குரூப்பு கிளட்டாக பண்ணணும்னு நினைக்கும். அது அவங்கள்ட்ட முதல்ல அட்வான்ஸ் சொல்லி வண்டியை நிறுத்தக்கூடாது, அதன் ஆதரவாளர்களை திட்டம் போட்டு கலட்டா பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நான் தான் அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் போனோம். அங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த டிடிவி தினகரன் அப்போ கூட இருந்தார்ல, அப்போ டாக்டர் வெங்கடேஷ் இருந்தார். எனக்கு திவாரன் சார் இருந்தது எனக்கு நினைவில் இல்லை. ஒரு நல்ல நண்பர் திவாரன், அருமைக்குரிய அன்பு சகோதரர். சொல்லி தொலைச்சிருக்கலாமே ராஜவேலு, இந்த கையை அம்பையர் இப்படி மேலே எடுத்து இந்த பாக்ஸிங்லாம் பார்க்குறோம்ல நம்ம, குத்து சண்டை வீரர்கள்லாம் யார் ஜெயிச்சாங்கன்னு ஒலிம்பிக்ஸில் இப்படி கையை பிடிச்சி இப்படி தூக்கி காமிச்ச மாதிரி, தனபாலையோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எம்எல்ஏவையோ கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தியிருந்தா இந்த நிலைமை அதிமுக வந்திருக்குமா ராஜவேலு? அவர் தான் மற்றவங்களை என்ன கேட்கறது வந்ததுன்ற. நீங்கள் அப்படி ஒரு ப்ரொப்போசலை எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அதை மற்றவங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே ஒத்துக்கல. சமூகம் ஏன் பிரிக்கி நாடே பாராட்டி இருக்குமே உங்களை. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் உயர்ந்த இடத்துக்கு வரார், அது நம்முடைய ஆசை எண்ணங்கள் கனவுகள். அப்படி இருக்கும் பொழுது அவர் வராரு அப்படிங்கிறது பெரிய அறிவிப்பு. இதையும் ஆராய்ச்சி பண்ண போனீங்க? அந்த சமூகமே ஒத்துக்கல, அவர்களே ஏற்றுக்கல அப்படின்னா யாரை யாரை கேட்டீங்க நீங்கள்? அவர் தப்பாக சொல்கிறார், விடுங்க, அவர் வந்து இவ்வளோ எம்எல்ஏஸ் இருந்தாங்க போனாங்கன்ற தவறு. அந்த எம்எல்ஏஸ் பூரா எனக்கும் தெரியும். யார்கிட்ட கேட்டீங்க நீங்கள் இவரை தனபாலை எலெக்ட் பண்ணலாமா? அவர் சொல்றது தப்பா இருந்தா அவங்க எல்லாம் மறுப்பு தெரிஞ்சிருப்பாங்களா? தினகரன்லாவோ இப்போ அவர் செய்தி சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு அந்த மாதிரி நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க இந்த பிரச்சனையே வருது? சரி, என்னதான் நடந்தது? எது எங்க அங்க உண்மையை சொல்லட்டுமா? ரொம்ப ரொம்ப பேருக்கு வயிறு வலிக்கும், ரொம்ப பேர் கோச்சிக்குவான், கோச்சிட்டா கோச்சிட்டு போவான். அம்மா இறந்த பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 எம்எல்ஏஸ் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் டிடிவி. அங்கே தான் இருந்தேன் நான். அப்புறம் ஒரு 18 பேராக மாறி கர்நாடகா வரைக்கும் கூப்பிட்டு போனோம். அவர்களாகட்டும், இங்கேயே நம்ம பல்லடகர் பழனிசாமி கிட்ட இருந்த ஆள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும்,
இல்லை ஓபிஎஸ்என் கூட இருந்த அந்த 11 பேர் என்ன கேஸ் முடியாமல் நிற்கிது பாருங்க, அந்த 11 பேர் ஆகட்டும், எல்லாமே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்ல நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். பல கோடிகள் கைக்கு வந்தது. அவர்களை எதுவும் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ட்ரையாங்கல் மூணு தலைவர்களும் பார்த்து கொண்டார்கள் என்பதற்கு நானே சாட்சி. ஆகவே அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஏதோ பணம் வாங்கினாங்களோ ஒழிஞ்சாங்களோ போனாங்களோ ஆட்சி காப்பாற்றப்பட்டது, அதுக்கு உறுதுணையாக நின்று இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டதுக்கு எல்லாருமே உறுதுணையாக நின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் காசு வாங்கிட்டு செவிலேறி குச்சி ஓடினதும் உண்டு, அவங்கள தேடி அலைஞ்சதும் உண்டு. அந்த ரிசார்ட்டில் ஆழகாலம் பிடிப்பிடிப்பிடின்னு ஒருத்தரை காணோம் பணத்தை வாங்கிட்டு எகிரி ஓடிட்டான், அடுத்து மூணு பேர் மேலே சந்தேகம், தேடு தேடுன்னு தேடுறோம் ஆளை வச்சு, அவங்க அம்போன்னு வாக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க வாபஸ்ஸு. ஸோ ரொம்ப கட்டி காத்து பணமோ நேரமோ காலமோ அது இல்லை, ஆட்சி எந்த விதத்திலும் போய்விடக்கூடாதுங்கிறதுல அன்னைக்கு சின்னம்மா கண்ணு கருத்துமா இருந்தாங்க. ஆனால் தனபால் போன்ற தனபால்னு சொல்ல வரல, தனபாலை எதிர்கட்சி தலைவராக அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் நமக்குள்ளே சண்டை வேணான்னு சொன்னது அண்ணன் ஓபிஎஸ். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மேலே பெரிய வாரே நடக்குது, சண்டை நடக்குது தலைமை கழகத்தில், கீழே நாங்கள் இருக்கோம். அவர் எவ்வளோ போராடி பார்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி தனபால வந்து மிஸ்டர் தனபால முன்னாள் ஸ்பீக்கரை, நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்களா, அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் எடப்பாடி தான் ஒத்துக்குவார்னு சொல்லி எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக கத்துறாங்க. அது அவர்கிட்ட அந்த ஆப்ஷனை விட்டுருங்கன்றார் ஓபிஎஸ் அண்ணன். அது 2021 ஆ வாட்சி இப்போ. அப்போது அவர் கேட்குறாங்க நீங்கள் இருக்கீங்களான்னு, எல்லோரும் ஒத்துக்கிட்ட நான் இருக்கிறதுக்கு விரும்புகிறேங்கன்னு சொல்கிறார். எதிர்கட்சி தலைவரா, உங்களுக்குள்ளே சண்டை வேணாம், எல்லோரும் ஒற்றுமையாக ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இருக்கேங்கன்றார். இதுதான் நடந்துச்சு. அது எப்போ நடந்துச்சு, அது எப்போ சார் நடந்தது? எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தனபாலை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று எப்படி சொல்லுவாங்க? ஏன் அதை இப்போ இந்த பிரச்சனையாக கிளறாரு? எனக்கு திவாரன் சார் புரியல. இப்போ திவாரன் சார் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்று மாத்திரம் என் சரியாக இருக்குமோ தெரியல, அவருடைய மனசாட்சி தான் தெரியும். அவர் வந்து நல்ல காண்டாக்டு, நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ திங்க் திட்டு மிஸ்டர் பழனிசாமி ஃப்ரெண்டாக இருந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி, எல்லோரும் விசாரிக்க வந்த வெளியில் வராண்டாவில் உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சார். என்னையும் சேர்த்தி, ஓபிஎஸ் அண்ணனையும் சேர்த்தி, முதல்வர் போனார் ஸ்டாலின், இப்போ இருக்க முதல்வர், அப்போ எதிர்கட்சி தலைவர் போனார் எல்லாத்தையும். ஆனால் திவாகரன் சன்னு போனப்போ மாத்திரம் தனியாக ரூமில் உட்கார வச்சு பேசினார். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தாருன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் தப்பாக சொல்ல. அப்படி மரியாதை வச்சுருந்தவர் திவாகரனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் சொன்னது சில நேரத்தில் ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. மிஸ்டர் திவாகரன் ஒரு கருத்தை ஒரு காலத்தில் சொல்கிறாரு ராஜவேலு. நான் அப்போ டிடிவி தினகரனோட இருந்த நேரம், அவருக்கும் ஆகிறதில்லை, ஆரம்பத்துலேருந்து ரொம்ப காலமாக ஆகிறதில்லை, விடுங்க, அது ரொம்ப பயங்கரமான ஃபைட்டு, அவர் எந்த காலத்துலேயும் டிடிவி தினகரன் ஒத்துக்க மாட்டார். அப்படி இருக்கப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் மகன் அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டிட்டான், இனிமேல் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி திரும்ப முடியாது, அர்ஜுனன் மகன் அபிமன்யு கதை முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி போகிறதுக்கு மாத்திரமே வழி தெரியும், திரும்புறதுக்கு வழி தெரியாது. தினகரனும் இதே போல் சக்கரவியூகத்தில் மாட்டிக்கிட்டார், இனி அவரால் எழுச்சி வர மாட்டார்னு சொல்கிறார். யார் சொல்கிறார்? திவாரன் சார். யாரை சொல்கிறார்? தினகரனை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய அப்படி தான் போய் முடிஞ்சது. அதை நான் ரைட், ஓகே, அவர் ஒப்பீனியன் இஸ் கரெக்டு, பட் இங்கே நடக்காத ஒன்று அவர் வந்து சொல்கிறார். அவர் எனக்கு தெளிவுபடுத்தணும் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் பார்த்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே யோசிக்கல. அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் உயரிய இடத்திலே உட்கார வைக்கப்படுகிறார்னா அது பல பேர் வரவேற்று, அந்த சமுதாயம் இல்லை எல்லாருமே வரவேற்று, பசுமண்ணையா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு கையில் எடுத்து அம்மா முடிகிற வரைக்கும் 69% இடஒதுக்கீடு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 50% இடஒதுக்கீடு, அண்ணன் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு இப்படிலாம் பாராட்டுக்களை பெற்றார்கள். அடிக்கடி அண்ணன் சேகு தமிழரசன், அண்ணன் திருமால் உழவன் இவங்கெல்லாம் பாராட்டுவாங்க அம்மாவை அந்த 69%க்காக, நம்ம பார்த்துருக்கோம்.
ஆக இங்கே அவர் போயிடுவார் அரசியலிருந்துன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஃபால் டவுன், அது இறக்கம்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு தப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமுதாயமே ஏற்றுக்கொள்ளவில்லைன்ற வார்த்தை எப்படி சொல்லலாம்? சமுதாயம்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சொல்லல, சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர். தப்பு இல்லையா சார்? நீங்கள் வந்து அது தப்பு இல்லை. அது எப்படி, நான் தனபாலுக்கு சப்போர்ட்டுக்கெலாம் நான் பேச வரல. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக தனபால் இருக்கணும்னு ஓபிஎஸ் அண்ணன் எடுத்த முடிவு அங்கே நடக்குது, மேலே தகராறு. அப்போ கூட ஒத்து வரல, அவர் ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கெல்லாம் கோபம் வராதவரை போய் தூக்கி நிறுத்தி என்ன பண்ணுவீங்க? அதில் எனக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், மாறுபட்ட கருத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது எல்லாருமே அதை வரவேற்றிருப்பார்கள். ஒன்று, நீ ஏன் கேட்க போனீங்கன்ற ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே என்னோடது அதுதான், ஏன் கேட்க போகிறீங்க? அந்த கையை பிடிச்சி தூக்கி நிறுத்த வேண்டியதானே, இவர் தான் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இந்த எடப்பாடின்ற பேரறிவாளனுக்கு பதிலாக அவரை தூக்கி நிறுத்திருந்தீங்கன்னா வேலையே முடிஞ்சிருக்குமே. இன்றைக்கி இந்த ஆட்சி கண்டினியூ இருக்குமே, தோல்வியே வந்திருக்காரு. அப்போ ஏன் இந்த மாற்றத்துக்கு போனீங்க? யாருக்கு? ஏன் மக்கள் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் யாரோ அந்த எம்எல்ஏக்களே ஒத்துக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ தனபாலை அசிங்கப்படுத்துறீங்களா சொல்லுங்கள். தெரியாமல் கேட்கும். தனபால் பேரை சொன்னதை அவருடன் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாரு? அடிக்கடி மூணு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அவர். தட்டு தர்றாங்க சாரி, அவர் நல்ல அன்பு சகோதரர், நல்லவர், எனக்கு பழக்கமானவர். அவர்கிட்டருந்து நான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தடிப்பான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும். ஆகவே அந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து இதை சொன்னார்னு தெரியாது. ஒரு உண்மையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் எனது அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களோடு நேற்று தினம் நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். தங்காளன் படம், அருமையான டைரக்ஷன், ரஞ்சித் நல்லா இருந்தது, பார்த்துட்டு வந்தோம். இதே மாதிரி அன்னைக்கு நான் வந்து ரெசிடென்சி ஹோட்டல் டி நகரில் இருக்கேன். அர்ஜெண்டாக அண்ணன் சேகு தமிழரசன் வந்தார். புகழேந்தி ஒரு சின்ன வேண்டுகோள், உடனே போய் சின்ன மாட்டை நீங்கள் சொல்லணும், சொல்லுங்கள் நான் அப்படி. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை, எம்எல்ஏஸ் 30க்கு மேலே இருக்காங்க, ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலமைச்சராக்கினா நாடு போற்றும், பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நான் போய் சொன்னேன் அண்ணா, உடனே போய் அந்த கூத்துரு சம்பவம். அப்போ எடப்பாடி வர மூமெண்ட் அது, அதுக்கு முன்னாடி உடனே போய் சொல்கிறேன் இது மாதிரி விஷயமா. இந்த கவர்னர் ஓடிட்டார் ஆளுநர் ஊரை விட்டு. அப்புறமா சந்திரபாபு நாயுடு இப்போ முதலமைச்சராக இருக்கவரே கேட்டார், கவர்னருக்கு தண்டனை வருதுன்னு முதல்ல எப்படி தெரிஞ்சது, ஏன் இந்த கவர்னர் ஓடினாருன்னு கேட்டார். வித்யாசாகர் ஓடிட்டார், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சட்டத்தை மீறி செஞ்ச துரோகம், ஓடிட்டார் அவர். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நாம் சின்னம்மாட்டை சொன்னேன், சேகு தமிழரசன் இப்படி சொல்கிறாரு, நம்ம எல்லா எம்எல்ஏஸும் கூப்பிட்டுட்டு நம்ம டெல்லிக்கு போயிடலாம் ஃப்ளைட்டில். அந்த காலத்தில் என்டி ராமாராவ் இப்படி தான் பாஸ்கர் ராவ் மோசம் பண்ணார். 153 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணனுடைய சிஎம் வந்து நந்திகிரிசில் வச்சு காப்பாற்றினார். பிரசிடெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி போய் மார்ச் பாஸ் பண்ணார். அது மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம், அதுதான் சரியாக இருக்குமான்னு. வெளியில் போன என்னை கூப்பிட்டு நான் சொன்ன கருத்தை மறுபடியும் அவங்க கேட்டாங்க, நல்லாயிருக்கே பண்ணுவோன்னு சொல்லி. அதுதான் அப்புறம் ரொம்ப அவங்க பின்னாடி கெடுக்கிறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் பல பேர் இருந்தானுங்க. அவன் எவன் கெடுத்தானோ என்ன பண்ணணும் எல்லாமே மாறி அவங்க ஜெயிலுக்கு போகிறதும், அதுக்கு பின்னாடி போகாத நேரம் போகிற நேரத்தில் இவன் உண்மை விசுவாசி, ரொம்ப நன்றி உள்ளவன் அப்படின்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி கையை தூக்குனதும், கணக்கு புள்ள கையை தூக்குனதும் இதுதான் நடந்துச்சு. ஆகவே அது அல்ல, அது அது அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றே இருக்காது. யார் கைக்கு போகக்கூடாதோ அவர் கைக்கு போயிடுச்சு. பணம் ஒன்றையே வசூல் செஞ்சு வச்சுருந்தான்றதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு முதலாளி பண்ணிட்டாங்க, கணக்கு பிள்ளையாக இருந்த ஒரு ஆளை. நான் பொதுவாக சொல்கிறேன், எதுக்காக இப்படி சொன்னார்னு தெரியல. ஏன் தவறான கருத்தை சொல்கிறார் அவர்? அவர் எந்த எம்எல்ஏட்ட சொன்னார்னு சொல்ல சொல்லுங்கள். இது மாத்திரம் இல்லை சார், எம்பியெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் அரவணைச்சு ஒன்றா வச்சு பாய்ஸ் கார்டனில் மீட்டிங் போட்டு எம்பிங்களை ஒன்றா சேர்த்து, எம்எல்ஏஸை ஒன்றா சேர்த்து, ஓபிஎஸ் அண்ணன் அந்த நேரத்தில் தகராறு பண்ணி வெளியே போயிருக்காரு. அந்த இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு, அவர் பேர் என்ன, அந்த துக்ளக்கு குருமூர்த்தி பேச்சை கேட்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது கண்ணுங்கருத்துமாக அவங்க இருந்தாங்க. பல கோடிகள் கிடைத்திருக்கட்டும், செலவு செஞ்சுருக்கட்டும், போயிருக்கட்டும்,
ஆனால் அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொன்ன கருத்தில் கொஞ்சம் கூட தப்பு நியாயமே கிடையாது. இப்போ எடப்பாடியை வந்து எம்எல்ஏ இப்போ பழனிசாமி எம்எல்ஏன்னு யாரை கேட்டாங்க சின்னமா, யாரை கேட்டாங்க? அதான் இப்போ நான் கேட்க வந்தோம். இப்போ அவரை வந்து இந்த மாதிரி ஆக்க போகிறேன் அப்படின்னு கருத்து கேட்டாங்களா? இல்லை சார், அந்த ஆள் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருக்காரு. அங்கே பெரிய ரேஸ் போய்கிட்டு இருக்கு சார். மிஸ்டர் செங்கோட்டையனா சீனியர் லீடர்ஸ் யார், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நானும் அங்கே தானே இருக்கேன், கடைசியாக தானே கன்க்ளேஷன் வரானுங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு கணக்கு புள்ள, கரெக்டாக பணத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்கான், கரெக்டாக கணக்கு காமிக்கிறான், ஆகவே போட்டால் பெரிய ஆளாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஒரு அறிவாய்ந்த மனிதனே, ஆஹா, ஒரு நன்றி மிக்க மனிதனை, இந்த நாடு போற்றுகின்ற ஒரு விசுவாசியை அன்னைக்கு கையை தூக்குனது தான் வந்ததனே. அன்னைக்கு பிடிச்ச சனியை அதிமுகவுக்கு இன்ன வரைக்கும் குறையவே இல்லை, ஏழரை பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் என் வாயில் சொல்ல மாட்டேன், நான் பகுத்திருக்கிறேன். இப்படி பேசிக்கிறாங்க ஜனங்கள். சமீபத்தில் பாஜக பொதுக்கூட்டம் சென்னையில் நடந்தது. இதில் பேசிய பாஜக மாநில தலைவர் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் பண்ணார். 2026 4வது இடத்துக்கு கூட அதிமுக வராது சொல்லுவார் தானே சார். ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வெளிநாடு போகவே வேண்டியதில்லை. ஆக்ஸ்போர்டுக்கு போய் என்னத்துக்கு படிக்கணும்? 6.5 மணி நேரம் இங்கிலீஷில் பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் பேசின சரித்திரங்கள்லாம் உண்டு. இவர் இந்த வயசில் ஐபிஎஸ் முடிச்சுட்டு எதுக்கு அங்கே படிக்க போகிறாரு எனக்கு தெரியல. நீங்கள் ஒன்றுமே கிடையாது. எடப்பாடியினுடைய சரித்திரம், பிறந்தது வளர்ந்தது, முதல் முதல்ல ஒரு கொலை குற்றச்சாட்டை சந்தித்தது, இதெல்லாம் அவர் எடுத்து படித்தார்னாவே பெரிய அறிவாளியிடுவார். முதுகில் குத்துறது எப்படி, ஏமாத்துறது எப்படி, காலில் விழுந்து பதவிக்கு வர்றது எப்படி, காலை வர்றது எப்படி, அதுக்கு முன்னாடி வாயில் வந்ததெல்லாம் எப்படி பேசுறதுன்னு இந்த பல்லழகர் சரித்திரத்தை படித்தாவே. சரி, அவர் தாக்க எல்லாமே தெரியும். உங்களுக்கு பிடிக்கல? இல்லை இல்லை, நான் பாயிண்ட் சொல்கிறது, நீங்கள் கேள்விக்கு வரவே இல்லை, நான் பதில் வரவே இல்லை. எங்கிட்டருந்து நான் என்ன சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியே கண்டிராத இயக்கம், தோல்வியே கண்டிராத இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற மாமனிதன் உருவாக்கிய இந்த இயக்கம் திண்டுக்கல்லையும் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் அமைச்சு 73 திண்டுக்கல்லில் வெற்றியை பெற்று, பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது வெற்றியை பெற்று, தொடர்ந்து வெற்றிகளை குவித்த மன்னன், தோல்வியே கண்டறியாதவர், வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்ட சத்துருவ தந்த சரித்திரனாக இது. திமுக கலைஞர் கணக்கு போட்டே இருப்பார் பர்சன்டேஜை, இப்படி இருந்தது. அது மாறியது காலப்போக்கில், கலைஞர் அம்மா, கலைஞர் அம்மா என்று மாறி மாறி வந்தது. கடைசியாக 2 பீரியடு அம்மா பரிசாக கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த இயக்கம் சார் 12 3வது இடத்துக்கு போகுது. நிமிஷம், ஒரு இடத்துக்கு 4வது இடத்துக்கு போகுது. அண்ணாமலை பேசுறார், அதுதான். இதெல்லாம் ஏற்கனவே நீங்க சொன்ன விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ நீங்க வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு இருக்கீங்க. இப்போ நீங்க அதிமுக ஒன்றிணைந்தாதான் மீண்டும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறீங்க. அதிமுக 2026 வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், அப்படி வெளியிலேருந்து பேசும்போது நீங்கள் வந்து எப்படி பேசலாம்? எங்களுக்குள்ள தகராறு வேற, நீங்கள் எப்படி பேசலாம்னு நீங்கள் கேட்கணும். இல்லை, இது இப்போ இப்போ அவர் எதை வச்சு சொல்கிறாரு? நீங்கள் இப்போ அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு போகிறீங்களா? அதிமுக மேலே உங்களுக்கு இல்லை உள்ள என்ன? அஇஅதிமுக வராது, அஇஅதிமுக ஒழிஞ்சிரும், அஇஅதிமுக இருக்காதுன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு உடன்படிக்கல, நான் ஏற்றுக்க மாட்டேன். அது யாராக இருக்கட்டும் பரவாயில்ல. சமீபத்தில் இன்னொருத்தர் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. இவங்க ஏதாவது அம்மாவுக்கு செய்கிற துரோகம், தலைவருக்கு செய்கிற துரோகம். இந்த கட்சி அவ்வளோ சீக்கிரமாக விழுந்து விடாது. இல்லை, அவர் அப்படி சொன்னதுக்கு நீங்கள் எடப்பாடி எதிர்க்கலையா? இல்லை, யூ அண்டர்ஸ்டாண்ட், தப்பாக நீங்கள் புரிஞ்சிட்டு பேசுறீங்க. யாருமே குரல் கொடுக்கல, எதிர்க்கிறவங்க யார் சார்? யாரும் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் தெரியுங்களா? சொல்லுறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து பாராட்டி பேசிட்டு உட்காந்துட்டு இல்லை. 7 இடத்துல டெபாசிட் போச்சு, எங்களுக்கு பின்னாடியே போகிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதிமுகவுக்கு அவ்வளோ மோசமாக ஒரு கட்சி போய்கிட்டு இருக்கு. இதை தான் சார் மீன் பண்ணுறாரு அவர். அப்போ நீங்கள் தோத்துக்கிட்டே இருப்பீங்க, 3வது இடத்துக்கு போவீங்க, 7 இடத்துல டெபாசிட் போகும், 12 இடத்துல 3வது இடத்துக்கு போவீங்க. இந்த கட்சி நியாயமா சொல்லுங்க பார்ப்போம். 20 இடத்துல நின்ன பர்சன்டேஜ் அப்போது வாங்கின ஓட்டை விட கம்மியாக வாங்கியிருக்கு. எத்தனை இடத்துல நின்று, 34 இடத்துல நின்று கம்பேர் பண்ணி அடிக்கிறாங்களா? எவ்வளவு காதில் பூ சுற்றுறாங்க இவங்க சார். எதிர்கட்சிகள் பேச தான் செய்யும், முதலமைச்சர் பெருந்தகை அண்ணா
அவர்கள் நாணயத்தை வெளியிடும் பொழுது பேர் அண்ணாதுரைன்னு பேர் இருக்கு. கலைஞர் நாணயத்தை வெளியிடும் பொழுது தமிழ் வெல்லும் இருக்கு, அவர் கைப்பட எழுதுண்டு. ரெண்டும் இடம்பெறுது தமிழில். உலக தமிழ் மாநாடு கண்டு பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் எல்லாம் சினிமாவில் கொண்டு வந்து தந்தை பெரியார் எழுத்துக்களை சீர்திரு எழுத்துக்களாய் மாற்றி தேமுதிர தமிழோசை உலகெல்லாம் பரவுதல் செய்தல் வேண்டும் சொல்லி அதையே குறிக்கோளாக வச்சு தமிழ் 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 தமிழ்னு ஒரு சினிமா விடாமல் எல்லாத்தையும் பாடி தமிழுக்காக உயிர் நீத்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காயன்ல எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு சார், இவனுக்கெல்லாம் மான மரியாதை இருக்கா? எவ்வளவு சீனியர் லீடர் இருக்கானுங்க, நாக்க பிடிக்கிட்டு சாகிறது இல்லை இவனுங்க. என்ன புரியிட்டு இருந்தீங்க உட்காந்து செய்யமாங்க, அதையெல்லாம் கவனிச்சிருக்கணும். தலைவர் எம்ஜிஆருக்கு பண்ண துரோகம் சார் அது. அதை தான் அவர் இப்போ ஸ்டாலின் கரெக்டாக அவங்க பெரியப்பா எம்ஜிஆர் நான் அவர் சினிமா தான் பார்ப்பேன்னு சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் நான் அவர் ஏதோ பேசிட்டேன் திமுகவை பாராட்டிட்டேன்னு கொண்டு வராதிங்க. அவர் சொல்கிறாரு மண்டையில் மூளையே இல்லை உங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழ்லேயே இல்லைன்றாரு. நியாயம் தானே கேட்குறது, அப்புறம் நியாயம் தானே சார். இந்த தலைமைக்கு தகுதியற்ற ஒரு மனிதன் தொடர்ந்தால் அதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்கும். அதிமுக வீழாது, அதை அழியாது, அதை அழியவும் விடமாட்டோம் என்னை போன்ற தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம். விஜய் இப்போ பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரு, ஏற்கனவே கட்சி பேர் கொடியெலாம் அறிமுகப்படுத்திட்டாரு. 2026 அதிமுகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் அவர் சந்திரசேகர் அண்ணன் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன், அவங்க ஃபாதரை தளபதி விஜய். ஏதோ கோபம் அவர் மேலே உங்களுக்கு? எனக்கு என்ன கோபம் இல்லை, அவர் ரொம்ப எழுச்சியாக கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வீடு இளம் வயது இளைஞர்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க, நாம மறுக்கிறதுக்கு விரும்பலை எனக்கு தெரியும். அவர் எந்த பர்சன்டேஜ் ஓட்டுக்கு நெருங்க போகிறார், எப்படி என்ன பண்ண போகிறார் புரியல. அவரோட கொள்கையையும் அவருடைய கொடியினுடைய கலர்ஃபுல் அந்த நிறத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இது மாதிரி பழனிசாமியோட விஜய் வந்து சேரப்போகிறார்னு சொன்னால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதையே களைச்சிட்டு இனி அரசியலுக்கே வரமாட்டேன்னு போயிடுவார் சார். இது மாதிரிலாம் பேசாதீங்க சார். நீங்கள் அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்க கட்சிக்கு விஜய் வருவார்னு சொல்லி சொன்னால் அது விஜய் மேலே இருக்க கடுப்பில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா அது எனக்கு இல்லை. இப்போ அவர் அந்த போகிறத இப்போ இதையே கேன்சல் பண்ணிவிடுவார், எனக்கு கட்சியே வேணாம், ஐயோ என்னை விட்டுருங்க, இவங்க கூட போய் சேர்ந்து நான் வந்து கட்சி நடத்தணுமா சார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்னு வர்றாரு, அவர் கட்சி ஆரம்பித்து நான் தான் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்கள் தோல்வி மன்னன் எடப்பாடி பழனிசாமியோட போய் ஒப்பிட்டு அவரோட போய் அதிமுகவில் போய் அவர் ஜாயின் ஆவாரான்னு கேட்டால் இதெல்லாம் ரொம்ப டூ மச். இல்லைப்பா இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. கூட அதிமுக கூட்டணிலாம் வைக்க மாட்டாங்க. தோத்து தூத்து அந்த எண்ணமே கட்சி கழிச்சிட்டு போயிடுவார்ன்ற நீங்கள் வர, நீங்கள் நான் சொல்கிறதே ஒத்துக்கவே மாட்டேன். பாவம் இப்போ தான் எழுச்சியாக வராரு. அப்புறம் போய் பழனிசாமி பேர சொன்னீங்கன்னா இல்லை இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் அரசியலே வரல, திருப்பி சினிமாவுக்கு போகிறேங்க, எனக்கு வேண்டாம் சார், இந்த சாவகாசமே வேணாம் எனக்கு அப்படின்ட்டு போயிடுவார். அதெல்லாம் கெடுக்காதீங்க. அவர் பாட்டுக்கு வரட்டும், தலைவர் வந்த மாதிரி வரட்டும், நான் வரவேற்கிறேன், உள்ளே வரட்டும். அவர் அரசியலில் என்ன பண்ணுறாரு சாதிக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். அது பார்ப்போம், மக்கள் தான் முடிவு செய்யணும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஆகவே இது மாதிரி நீங்கள் நீங்கள் அனாவசியமாக விஜய் சாரை வம்புக்கு நீங்கள் சொல்கிறீங்க. 2026 அந்தளவுக்குலாம் அதிமுக வராது, கட்சி அழியாது, கட்சி பலமாக இருக்கும், தொண்டர்கள் நாங்கள் இருப்போம், ஆனால் 26 இந்த மாதிரி ஒற்றுமையே இல்லைன்னா வராது அப்படிங்கிற மாதிரி. ஜெயக்குமார்லேருந்து முன்னணி தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி மாறி இங்கே வருவாங்க. பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான் இருக்குது, அவங்கள ஏதோ காண்டாக்ட் பண்ணால் வராங்களோ இன்னும் எடப்பாடி கூட தெரியாது எனக்கு. தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் நான் சொல்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அன்புத்தோடர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சீமானே எடுத்துக்கோங்க, சீமானோட கட்சி அந்த இயக்கம், அப்புறம் அண்ணன் வைகோ அண்ணன் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக இதன கட்சிகள். இப்போ விஜய் உள்ள புதிய வரவாக வர்றாரு கேப்டன் விஜயகாந்த், தவிர்க்க முடியாத அரசியலில் ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர். இது மொத்த கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னால் ஒருங்கிணைப்பாக அதில் வந்து நாம் தமிழரோ தேமுதிகவோ இல்லையே? இல்லை இல்லை, சொல்ல ஒட்டுமொத்த கட்சியை சொல்லிட்டேன். இதில் நாம் தமிழர் விட்டுருங்க, அவங்க தனியாக அவங்க பாதையில் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, வரக்கூடாது,
மத சார்புள்ள ஒரு கட்சின்னு சொல்லி அவங்க அதை கோட் பண்ணி எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களும் தானே பாஜக கிட்டேருந்து வெளில வந்து கடுமையாக எடுத்து பேசுகிறாங்கல்ல, என்ன பிரயோஜனம், என்ன பண்ணீங்க சாதிச்சிங்க சொல்லுங்கள். உங்களோட கூட்டு நீங்கள் கேட்ட கேள்வி, கூட்டணி யார் வராங்கன்னு, தேமுதிக தான் கூட்டணி வந்துச்சு. இந்த திமுக அவமானப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டது. நான் ஒன்றே ஒன்று நக்கீரனுக்கு ஃபைல் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு நான் சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்துக்காக விழுந்த ஓட்டுங்க. ரெட்டை அலைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டு நடந்த தேர்தலில் இறந்த உடனே அந்த கொஞ்சம் வாங்கின பர்சன்டேஜ் கூட சொல்ல சொல்லுங்கள். பிரேமலதாவை இல்லைன்னு எங்களுக்கு விழுந்த ஓட்டு இல்லை சகோதரி பிரேமலதாவை சொல்ல சொல்லுங்கள். இது ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு தானே சொல்ல சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அவரோட சன்னு வெற்றி தோல்வின்னு நிர்ணயம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டார். விருதுநகரில் லீடிங் வருது கம்மி வருது, லீடிங் வருது கம்மி வருது. இது ஏன் இவன் எடப்பாடி தலைமையில் இருக்க ஒருத்தரும் வாங்க முடியல? புது புதுசாக கேண்டிடேட்டை போட்டு எல்லாம் அழகு பார்த்தீங்களா, பழைய ஆளுங்கள்லாம் வெறுத்துட்டு. ஏன் சார், ஒரே கட்சி கேப்டனுடைய கட்சி, அதுதான் அஇஅதிமுகவோட இந்த இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு மாத்திரம் கொடுக்காமல் போயிட்டா அதுக்கு பின்னாடி ஒரிஜினலாக விஸ்வரூபம் என்னென்னு பிரேமலதா வந்து தெரிஞ்சிடும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு. அப்புறம் அந்த அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்குறது இப்போ பழனிசாமியால் வாங்கி கட்டிக்க முடியாது. ஏன்னா வாசனுக்கு தூக்கி கொடுத்தீங்க, ஜி கே வாசன் சகோதரருக்கு. அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தீங்க ஏடிஎம்கேலிருந்து. இதெல்லாம் இவர் எடுத்த முடிவுகள். கூட எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் சைன் பண்ணார், உண்மைதான். கேபி முனுசாமி 5 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணார். இன்னொரு அன்பு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், வேலூரை சார்ந்தவர், அவர் கொடுத்து அவர் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 5 MP சீட்டு வீணாக போச்சுங்க. 5 ராஜ்யசபா MP காலங்காலமாக அம்மா காத்து வச்சது கட்சிக்காரனை விட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சார். வேலூரில் சார், கோபால பாண்டிச்சேரியில் ஒரு எம்பி. கூட்டணி கட்சிக்கெலாம் கொடுத்துருக்காங்களே, டி கே ரங்கராஜன்லாம் ஆகலையா சார? கம்யூனிஸ்டில் கேட்டு ஆல் இண்டியா லெவலில் அம்மா கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி யாருக்கும் கொடுக்கல சார். நீங்கள் கேட்டது நியாயம்தான். அப்பா இவரை கூப்பிட்டு கொடுத்தாங்கல்ல, வேறு கட்சியில் இருந்தாலும் ஏடிஎம்கேல சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருந்தும் கட்சி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் தூக்கி கொடுத்துட்டுமே அவங்கவுங்களுக்கும். யார் இருக்காங்க கூட, என்ன செல்வாக்கு அதை பார்க்கணும்ல. விளிம்பில் தோத்துட்டார் விஜய் பிரபாகர். அந்த விளிம்பில் தோத்த அவருக்கோ இல்லை அவங்களுக்கோ, பிரேமலதா அவர்களுக்கோ ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு கமிட்டே இருக்கார். அவங்க பொறுமையாக தான் இருக்காங்க, கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். யார் யாருக்கோ கொடுத்தாரு. கேப்டன் ஒரு மன்னாதி மன்னனாக அரசியலில் திகழ்ந்த, அம்மாவால் எதிர்கட்சி ஆக்கப்பட்டு தலைவராக்கப்பட்ட ஒரு தலைவர். அவர் கொடுக்குறதுல தப்பு இல்லை. யாருக்கோ கொடுத்தது 100 times பெட்டர் தென் அதர்ஸ்ன்ற மாதிரி அவருக்கு கொடுத்துடலாம். அதுக்காக அந்த ஒரு கட்சி தான் சார் ஏடிஎம்கே கூட இருக்குது. எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வேறு எந்த கட்சி வருன்றீங்க சொல்லுங்கள். இப்போ தான் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், அஇஅதிமுகவுக்கு எந்த கட்சி வரும்? தேர்தல் நடக்கிறப்ப தான் தெரியுங்கிறாங்க. இல்லை உங்க சார், உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒரு பக்கம் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அவங்க இப்போ தான் டூர் போகிறாங்க. அது என்ன டூர் என்ன புரிய மாட்டேங்குது சின்னம்மா. எதுக்கு இப்போ டூரு, என்ன ஈவெண்ட்ஸு, என்ன விஷயம் ஒன்றும் தெரியல, டூர் போகணும். ஏதோ ஃபோனை போட்டு இங்கே வாயா பழனிசாமி, இங்கே வாயா பன்னீர் சொல்லணும்னு கூப்பிட வேண்டியதாங்க. இவங்க வரலன்னா நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே. எனக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் ஆகட்டும், நேராக போக வேண்டியதானே வண்டி எடுத்துக்கிட்டு போய் சொல்கிறதுக்கு. அவங்க என்ன பழைய ஆளா? ஒரு காலத்தில் உங்களையெல்லாம் எல்லாம் அதிகாரத்தில் அம்மா இருந்தப்போ கூட இருந்து தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாராவது ஒத்து போனால் தானே சரியாக வரும். நானும் ஜெயசிட்டி பிரபாரண்ணனும் அருமை சகோதரர் கே சி பழனிசாமியும் மற்றவங்க மாவட்ட செயலாளர் அவங்கவுங்க கட்சியத்தினர் இப்படி ஆகப்பட்ட பேரும் தினமும் போராடுறோம். ஒன்றுமே சார், ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி ஒன்றா சேர்ணுன்றாங்களே தவிர, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், முன் வரவே மாட்டேன்றாங்க சார். கட்சி மேல இருக்க அக்கறையா சார் அப்படின்ற நிலைமையில் போகுது சார். பப்ளிக் ஜனங்க ஐயோ வெளியில் போக முடியல சார். அந்த ஒருங்கிணைப்பு கூட என்னங்காச்சு, தயவு செய்து இந்த கட்சியை சேர்த்து வச்சுருங்க சார், ப்ளீஸ் சார், விட்டுறாதீங்க சார். திமுக காரங்க சொல்கிறாங்க ஆல்டர்னேட்டிவாக அதிமுக இருக்கணும் சார், விடாதீங்க சார்னு சொல்லி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போக போக தெரியும். வில் வெயிட் அண்ட் சி. சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிட்டேன், அதனால் பரவாயில்ல சார். அதனால் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு பேசுகிறவன் புகழேந்தி, அதை பற்றி கவலை இல்லை.
என்னை பற்றி எதிர்த்து கமெண்ட்ஸ் யாரும் போட மாட்டான், நியாயமாக பேசியிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.